நேர்கோட்டு இயக்கம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். இடப்பெயர்ச்சியும் தூரமும். இடப்பெயர்ச்சியும் தூரமும். அசையும் பொருள் ஒன்று ஏயிலிருந்து பியிற்கு செல்லும் வெவ்வேறு பாதைகள் இங்கு தரப்பட்டுள்ளன. அவையாவன: பாதை எக்ஸ், பாதை ஒய், பாதை ஜெட் என்பனவாகும். எக்ஸ் பாதையின் ஊடாக பயணம் செய்யும் போது பொருள் 320 மீட்டர் நீளம் பயணம் செய்ய வேண்டும். ஒய் பாதையின் ஊடாக பயணம் செய்யும் போது பொருள் 200 மீட்டர் நீளம் பயணம் செய்ய வேண்டும். ஜெட் பாதையின் ஊடாக பயணம் செய்யும் போது பொருள் 240 மீட்டர் நீளம் பயணம் செய்ய வேண்டும். எக்ஸ், ஒய், ஜெட் ஆகிய பாதையிலும் பார்க்க புள்ளிக்கோட்டினால் காட்டப்படும் பாதை ஏனையவற்றிலும் குறைவான 160 மீட்டர் ஆகும். இதனை நாம் இங்கு தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து அசையும் பொருள் ஒன்றிற்கு இரண்டு வகையான அசையும் நீளங்கள் உள்ளன என்பதை நாம் அறிய முடியும். அவையாவன: ஒன்று இடப்பெயர்ச்சி, இரண்டாவது தூரம் ஆகும். இங்கு இடப்பெயர்ச்சி புள்ளிக்கோட்டினால் காட்டப்பட்ட பகுதியாகும். இங்கு தூரம் எக்ஸ், ஒய், ஜெட் ஆகியனவாகும். இதன்படி நாம் இப்போது இடப்பெயர்ச்சி தூரம் என்றால் என்பது பற்றி ஆராய்வோம். இடப்பெயர்ச்சி அசையும் பொருள் ஒன்று ஆரம்பத்தானத்திற்கும் இறுதித்தானத்திற்கும் இடையிலான நேரடி அல்லது கிட்டிய அல்லது செங்குத்து நீளம் ஆகும். இடப்பெயர்ச்சி குறித்த ஒரு திசையில் அமையும். இங்கு மேற்கிலிருந்து கிழக்கு ஆகும். தூரம் அசையும் பொருள் ஒன்று ஆரம்பத்தானத்திற்கும் இறுதித்தானத்திற்கும் இடையிலான பயணம் செய்த மொத்த நீளம் தூரம் ஆகும். தூரம் குறித்த ஒரு திசையில் அமையாது. ஒரு உதாரணத்தின் மூலம் நாம் இதனை மேலும் விளங்குவோம். இங்கு இப்படத்தில் மாணவன் ஒருவன் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு செல்லும் பாதை காட்டப்பட்டுள்ளது. இதில் தூரம் ஏபியிலிருந்து பிசி, பிசியிலிருந்து சிடி ஆகும். அதாவது மாணவன் ஏயிலிருந்து பியிற்கு சென்று, பியிலிருந்து சியிற்கு சென்று, சியிலிருந்து டியை வந்தடைகின்றான். எனவே தூரம் ஏபி சக பிசி சக சிடி என அமையும். அதன்படி தூரம் 100 சக 400 சக 300 ஆகும். எனவே மாணவன் பயணம் செய்த மொத்த தூரம் 800 மீட்டர் ஆகும். இதில் இடப்பெயர்ச்சி ஏயிலிருந்து பியை நோக்கிய திசை ஆகும். இதன்படி மாணவனின் இடப்பெயர்ச்சி 500 மீட்டர் தென்மேற்காகும். இன்னொரு உதாரணத்தின் மூலம் நாம் இதனை மேலும் விளங்குவோம். இங்கு ஏயிலிருந்து பியிற்கு செல்லும் பாதைகள் காட்டப்பட்டுள்ளன. இயங்கும் பொருளொன்றின் பாதை படத்தில் தரப்பட்டுள்ளது. இதில் தூரம் பழுப்பு நிற கோடு ஆகும். எனவே பயணத்தூரம் 400 மீட்டர் ஆகும். இதில் இடப்பெயர்ச்சி புள்ளிக்கோடு ஆகும்.
எனவே இடப்பெயர்ச்சி 120 மீட்டர் தென்கிழக்காகும். இன்னொரு விளையாட்டு மைதான உதாரணத்தின் மூலம் நாம் இதனை மேலும் விளங்குவோம். விளையாட்டு வீரனொருவனின் ஓட்டப்பாதை இங்கு தரப்பட்டுள்ளது. பாதையின் நீளம் 200 மீட்டர் ஆகும். இதன்படி அவனது தூரம் 200 மீட்டர் என பெறப்படும். அருகில் உள்ள புள்ளிக்கோட்டு படத்தின்படி அவனது இடப்பெயர்ச்சி வடக்கிலிருந்து 70 பாகை மேற்கில் 160 மீட்டர் ஆகும். நாம் இப்போது நேர்கோட்டில் அமைந்த இயக்கம் ஒன்றை கருதுவோம். ஒருவர் ஏயிலிருந்து பியின் ஊடாக சியினை சென்றடைந்து அங்கிருந்து மீண்டும் பியினை வந்தடைகின்றார். இவரின் தூரம் ஏபி பிசி மீண்டும் சிபி ஆகும். இதன்படி தூரம் ஏபி சக பிசி சக சிபி ஆகும். தூரம் 60 சக 40 சக 40 ஆகும். இவரின் இடப்பெயர்ச்சி ஏபி ஆகும். அதாவது ஏ ஆரம்பத்தானம் பி இறுதித்தானம் என்பதனால் அவ்வாறு அமைகிறது. இடப்பெயர்ச்சி 60 மீட்டர் ஆகும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றுப்பெயர்களை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, நாம் இன்று தூரம் பற்றியும் இடப்பெயர்ச்சி பற்றியும் அவற்றை பற்றிய கணித்தல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றியும் அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.